இன்று கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. நாட்டு மக்களுக்கு வெளியாகிய எச்சரிக்கை. மே 9 பிரதமராகும் மகிந்த. திடீரென விலையை உயர்த்தும் வியாபாரிகள், நல்ல அறிகுறி குறித்து அமைச்சரின் அறிவிப்பு. இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கும் கோவிட் மரணங்கள். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை மற்றும் கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதாகவும் வளிமண்டல உயர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்றைய தினம் மேற்கு சப்ரகமுவா, வடமேற்கு மற்றும் தென் மாகாணங்களிலும், கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும். அத்துடன் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு மேல் கடும் மழை ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன. பலத்த காற்று நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் குறிப்பாக மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பில் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 20-30 கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படும். பேருவளையிலிருந்து காலி மற்றும் மாத்தரை ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40-50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ எதிர்வரும் 9 பிரதமராக பொறுப்பேற்பார் என்று கொழும்பு அரசியல் வட்டாரங்களில் தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது வெளிநாடு சென்றுள்ள அதிபர் எதிர்வரும் 8 நாடு திரும்புகிறார். அதன் பின்னர் பிரதமர் நியமனமும் அத்துடன் அமைச்சரவை மாற்றமும் இடம்பெறலாம் என சொல்லப்படுகிறது. இவ்வாறாயினும் இந்த தகவலை ஆளுங்கட்சி பக்கம் உறுதி செய்ய முடியவில்லை. மஹிந்த மீண்டும் பிரதமராகுவதை பசில் மற்றும் நாமல் விரும்பவில்லை என்றும், ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் சிலரே அதற்கு ஆதரவை வெளியிட்டுள்ளதாகவும் கொழும்பு அரசியல் வட்டாரங்களில் இருந்து மேலும் அறிய முடிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒருமுறை பொருட்களின் விலையை கூட்டியவுடன் வியாபாரிகள் திடீரென விலையை உயர்த்துகிறார்கள். ஆனால் பொருட்களின் விலைகள் குறைக்கப்படும் போது அந்த நன்மையை நுகர்வோருக்கு அவர்கள் வழங்குவதில்லை என அமைச்சர் ரமேஷ் பத்திரன் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், வியாபாரிகளின் இந்த நடவடிக்கை அனைவரும் அறிந்த உண்மை. இதுதான் நாட்டின் பொதுவான நிலை. நுகர்வோருக்கு இந்த சலுகைகளை வழங்குமாறு விற்பனையாளர்கள் மற்றும் வணிகத்தில் ஈடுபட்டுள்ள நபர்களை நாம் கேட்டுக்கொள்கின்றோம். இல்லையெனில் மக்களுக்கு பலன் கிடைக்காது. மறுபுறம் கடந்த 2 வாழ்க்கை செலவு மற்றும் பணவீக்கம் குறைந்து வருகிறது. இது ஒரு நல்ல அறிகுறி. ஆனால் உற்பத்தியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் அந்த நன்மையை நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றோம் என ரமேஷ் பத்திரன் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளான மேலும் 2 உயிரிழந்துள்ளனர். கம்பகா மாவட்டத்தின் மகர சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இந்த 2 உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. இதன்படி மகர சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட கினிக்கம பகுதியில் 80 பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் மகர சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்கு உட்பட்ட எந்திரமுள்ள அக்பா டவுன் பகுதியில் 81 ஆணொருவர் உயிரிழந்துள்ளார். கினிக்கம பகுதியில் உயிரிழந்த பெண் கோவிட் நோய் எதிர்ப்பு தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக மகர சுகாதார வைத்திய அதிகாரி நிகால் கமகே தெரிவித்துள்ளார். இன்று கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. நாட்டு மக்களுக்கு வெளியாகிய எச்சரிக்கை. மே 9 பிரதமராகும் மகிந்த. திடீரென விலையை உயர்த்தும் வியாபாரிகள், நல்ல அறிகுறி குறித்து அமைச்சரின் அறிவிப்பு. இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கும் கோவிட் மரணங்கள்.